வெல்கம் டு பிரதி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலு பன்னீர் மட்டர். அது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அது ஈஸியான ரெசிபி தான். அது பர்கர் கூட வச்சு கூட சாப்பிடலாம் நம்ம. வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க கையால். நல்லா மசிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. பன்னீர் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பாதி பன்னீர் எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை சின்னதாக சாப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. இப்போது இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு, ஏன்னா அது டிப் பண்ணி போடுறதுக்காக. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ஆக்கிடுங்க, கட்லெட் மாதிரி. பன்னீர் ஆலு மட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போது மைதா மாவும் ரவாவும் எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருக்கட்டும் அது. இந்த லிக்விடாக மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையில் வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி செய்யலாம். இப்போ இது மாதிரியும் ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி செய்யலாம். இப்போ வந்து டவா வச்சுக்கோங்க. ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆலு மட்டரை எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இது நல்லா ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். என்ன சார் பிரதி, சம வாசனையா இருக்கு, என்ன டிஷ் இது? ஒண்ணு இல்ல, இது வந்து ஆலு பன்னீர் மட்டர். அது வந்து பர்கர்ல வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு சர்ப்ரைஸா குடுக்கலாம் பார்த்தேன். ஆலு பன்னீர் மட்டரா, நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பாருங்க நான் செஞ்சு தரேன், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு பாருங்க. சரி ட்ரை பண்றோம். ஓகே, இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆலும் பன்னீர் மட்டரை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இது ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு ஆலு பன்னீர் மட்டர். இதுக்கப்புறம் ஒரு டவாவில் நம்ம வந்து பர்கர் செய்யலாம். ஸோ நான் பன்னு வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. இப்போ தவாவில் நெய் விட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து பன் வந்து இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ எடுத்துருங்க.
இப்போ பன்னை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் வச்சுருங்க. நான் மொசரலா சீஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீஸ் மேலே வந்து நம்ம ஆலு பன்னீர் மட்டரை எடுத்து இதில் வச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு நிறைய சீஸ் வேணுன்னா நிறையா கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம். சீஸ் மேலே வச்சாச்சு, இதுக்கப்புறம் பன்னை திருப்பி வச்சுருங்க. அவ்வளோதான், அந்த ஹீட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும் சீஸு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பன்னு சில டைமில் ஆறிடுச்சுன்னா நீங்கள் டவாலை வச்சு எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆலு பன்னீர் மட்டர் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுக்க போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். க்ரன்ச்சியாக இருக்கு, நைஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆலு மட்டர் நான் சாப்பிட்டதில்லை, பன்னீர் ஆலு மட்டர். ஃபஸ்ட் டைம் ஹோமில் ட்ரை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுங்க. சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே என் ஒய்ஃபுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களும் இதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.